மிக இளம் வயதில் குழந்தைகளை தன்னுடைய மனைவியை நிராதரவாக விட்டுவிட்டு இறப்பவர்களுடைய காரணத்தை பார்த்தால் அது மதுவினுடைய காரணமாக இருக்கிறது. இளம் விதவைகள் பெண் குழந்தைகள் இப்போது இங்கே தந்தை இழந்த பெண் குழந்தைகளுடைய இறப்பிற்கு காரணம் எதுவென்று கேட்டால் 90% ஆண்களுடைய இறப்பிற்கு மது காரணமாக இருக்கிறது. மதுவினுடைய கொடுமையால் இளம் வயதிலேயே தந்தையை இழக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு கல்வி தடைபட்டு போகிறது. அந்த அடிப்படையில் தான் அந்த கல்வி தடைபடக்கூடாது என்பதற்காக இந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம். ஆனால் தமிழக அரசு தொடர்ச்சியாக மதுக்கடைகளை திறந்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய இங்கே இருக்கக்கூடிய தெற்கு தொகுதியில் கூட மக்கள் நடமாட்டம் அதிகமாக இருக்கின்ற மார்க்கெட் பகுதியாக இருக்கின்ற ஒப்பனக்கார வீதி பகுதியில் கூட அத்தனை கடைகளுக்கு மத்தியில் ஒரு மதுக்கடையை திறக்கிறாங்க. ஒரு புறம் போதைப் பொருளுக்கு எதிராக உறுதிமொழி எடுக்கக்கூடிய முதல்வர் ஒவ்வொரு தெருவிலேயும் மதுக்கடையை திறந்து வைத்து இன்று நாட்டில் தமிழகத்தில் இளம் வதவிகளுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறார். போதைப் பொருளுக்கு எடுக்கின்ற உறுதிமொழி என்பது வெறும் கண் துடைப்பு நாடகமாக நாங்கள் பார்க்கிறோம். களத்திலே ஒவ்வொரு குடும்பத்தையும் சென்று பார்க்கும் பொழுது அவர்களுடைய வேதனை, அவர்களுடைய துயரம், இதை அறிந்து கொள்ளாதவராக தமிழகத்தினுடைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார். இம்மாதிரி மதுவினுடைய பழக்கத்தினால் இந்த மது கொடுமையால் இறக்கின்ற குறிப்பாக 40 உள்ளாக இறக்கின்ற ஆண்களுடைய குடும்பத்தை பராமரிக்கின்ற பொறுப்பை இந்த மதுக்கடைகளை நடத்துகின்ற மாநில அரசாங்கம் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த மனைவிக்கான நல்ல வேலை, அந்த குழந்தைகளுடைய படிப்பு பராமரிப்பு செலவுகளை அரசாங்கமே ஏற்கின்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும். இதற்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுக்கும். மகளிரணியினுடைய தேசிய தலைவர் என்கின்ற முறையிலே தமிழக அரசு இம்மாதிரி நிராதரவாக இருக்கின்ற குடும்பங்களுக்கு தனி கவனம் கொடுத்து அவர்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய கோரிக்கை. 105 குழந்தைகள் கடந்த 2 நாங்கள் தத்தெடுத்து அவர்களுக்கு அந்த உதவி பண்ணிட்டு இருந்தோம். இப்போ புதிதாக இன்னைக்கு இந்த நிகழ்வில் இன்னும் 45 குழந்தைகள் சேர்ந்து 150 குழந்தையாக இந்த வருடத்தோட இது வந்து எண்ணிக்கை அதிக. அந்த கடைகளை முழுசாக மூடணுங்கிறது எங்களோட கோரிக்கை. ஆனால் குறைஞ்சபட்ச தீபாவளி அன்னைக்காவது அந்த குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னா தீபாவளி ஒட்டி 3 முழுதாக கடை மூடப்பட வேண்டும். முன்னாள் ஒன்று நாள், தீபாவளி ஒரு நாள், அடுத்த நாள். இந்த இலக்கையெல்லாம் தமிழக அரசு எங்கே வைக்கணும்னு கேட்டால், தாங்கள் ஆட்சிக்கு வந்து 1 காலத்திற்குள்ளாக எல்லா பகுதிக்கும் ரோடு போட்டோம், எல்லா அரசாங்க பள்ளிக்கூடத்துலேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம், எல்லா அங்கன்வாடி மையங்கள்லேயும் குழந்தைகளுக்கு சுகாதாரமான ஒரு வாழ்விடத்தை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இலக்காக இருக்கணுமே தவிர, டாஸ்மாக் கடையில் இத்தனை கோடி வருமானங்கிறது ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு இலக்காக இருக்க முடியாது. அதனால் தீபாவளிக்கு முன்னத்த நாள், தீபாவளி அடுத்த நாள், இந்த 3 மதுக்கடைகளுக்கு லீவு விட்டாங்கன்னா இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் உங்களை வாழ்த்துவார்கள். அதனால் முதல்வர் தயவு செய்து இதை பரிசீலனை செய்து மதுக்கடைகளுக்கு விடுமுறை அளிக்க வேண்டும். இதில் கோயம்புத்தூருக்கு வந்து அந்த லிஸ்ட்டு ஏற்கனவே டிபிஆருக்கு இப்போ போயிட்டுருக்கு. டிபிஆர் வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை அப்ரூவ் பண்ணோம். இல்லை அறிப்பு வராதுங்க, டிபிஆர் ஸ்டேஜில் தான் இப்போதைக்கு இருக்குது. கோயம்புத்தூருக்கு வந்த ரயில்வே கமிட்டி இந்த விஷயத்தை பேசிட்டு போயிருக்காங்க. தமிழகத்திலேயே சென்னைக்கு அடுத்தபடியாக அதிக வருமானம் கொடுக்கக்கூடியது ரயில்வே, கோவை ரயில் நிலையம். அதை மேம்படுத்தி அதை சர்வதேச தரத்தில் கொண்டு வரதுக்கான திட்ட தயாரிப்பு பணிகள் இருக்கிறது. அது இப்போது ஆரம்பக்கட்ட நிலையில் இருக்குது. அனைத்து சாத்தியக்கூறுகளும் உண்டு. எந்த இடத்துல வாய்ப்பு இருக்கும், கமர்ஷியலாக நல்ல இடத்துல இருக்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு வரும். அரசியல் அரசியல் சம்பந்தமானதெல்லாம் அப்புறமா பேசலாம். இன்னைக்கு ஒரு வேற ஒரு விஷயத்துக்கு இருக்கிறோம். சட்டமன்ற கூட்டத்தோட தான் முடிஞ்சு போச்சு, 3 முடிஞ்சு போச்சுங்க. அதில் தான் நாங்கள் எங்களோட கருத்துக்களை வந்து எங்களோட குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் எடுத்து வச்சிருக்காரு. ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நாங்கள் சொன்ன மாதிரி ஹிந்தி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் இரட்டை வேடம் போடுகிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற முக்கிய நிர்வாகிகள், அவர்கள் நடத்துகின்ற பள்ளிகளில் ஹிந்தி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. அதை அவர்கள் ஒரு வியாபாரமாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டு குழந்தைகள் அத்தனை பேரும் நல்ல பள்ளிகளே, CBSE பள்ளிகளிலே ஹிந்தி கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். யார் ஏமாற்றப்படுகிறார்கள் என்று பார்த்தால் அரசாங்க பள்ளிகளில். இன்று வேறு வழியே இல்லாத சூழலில் தான் குழந்தைகள் அரசாங்க பள்ளிக்கு செல்கின்ற சூழல் இருக்கிறது. அந்த அரசாங்க பள்ளிகளில் படிக்கின்ற ஏழை குழந்தைகளுக்கு ஹிந்தி கற்றுக் கொடுப்பதற்காக அல்லது அவர்கள் இன்னொரு மொழியை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதில் இந்த அரசுக்கு அக்கறை இல்லை.
அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு ஹிந்தி நாடகத்தை இங்கு நடத்தி கொண்டிருக்கிறது தமிழக அரசு. இங்கிலீஷ் இல்லாத ஹிந்தி இல்லை. நாம் அதில் எந்த இடத்துல பார்க்கணும்னா, தாய்மொழிக்கு நாம் கொடுக்குற முக்கியத்துவம் என்ன? எல்லா மொழியும் கற்றுக்கலாம், யார் வேணாலும் எத்தனை மொழி வேணாலும் கற்றுக்கலாம், தவறே இல்லை. ஆனால் தாய்மொழிக்கு ஒரு குழந்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் அவர்கள் அறிவியல் ரீதியாக புதிய கண்டுபிடிப்புகள், புதிய சிந்தனை திறன் இது மேம்படும். இதைத்தான் புதிய கல்விக் கொள்கை சொல்கிறது. ஆக மருத்துவ கல்வியோ பொறியியல் கல்வியோ பாரத பிரதமர் மோடி அவர்கள் தமிழிலே கற்றுக் கொடுக்கணும், தெலுங்கில் கற்றுக் கொடுக்கணும்னு சொல்றாரு. இதில் திமுகவினுடைய நிலைப்பாடு என்ன? நான் இங்கிலீஷுக்கு போகவே இல்லைங்க. நாங்க இப்ப சொல்றது தாய்மொழி, தாய்மொழியில கத்துக்கணும்னு நாங்க சொல்றோம். இல்லைங்க, அவங்களுக்கு இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு என்னென்ன கேட்டா, குழந்தைங்களுக்கு தாய்மொழியை நான் தமிழ் தமிழ்னு பேசுறாங்க, சரி தாய்மொழியில மருத்துவ கல்வி கொண்டு வாங்க, பொறியியல் கல்வி கொண்டு வாங்க, ஏன் முயற்சி எடுக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் சொல்றேன். அப்ப இப்ப எல்லாரும் படிக்கணும்னு அதை விடணும் இல்ல, அப்புறம் ஏன் நீங்க அரசியல் பண்றீங்க? தமிழகத்தினுடைய தலைவர் அறிவிச்சிருக்காரு, இங்க கூட மாவட்டத்தில் இதற்கான ஏற்பாடு கூட்டம் இன்னைக்கு சாயந்தரம் வச்சிருக்காங்க. 75 years.